பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பாவை காணுமா? அப்பா எங்க போனார்னே தெரியல, யாருக்குமே தெரியல. எனக்கு பயமா இருக்குமா? இதுக்கப்புறமும் தர்ஷினியை அவங்க கண்டுபிடிப்பாங்க நம்பிக்கையோட இருந்தோம்னா அது பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். ஒரே வழி, நாம் இங்கேருந்து வெளியே போனால் மட்டும்தான் தர்ஷினியை கண்டுபிடிக்க முடியும். இங்கேருந்து தப்பிச்சாகும். தோழரை பற்றி எந்த தகவலும் இல்லை. எவ்வளவோ எடுத்து சொல்ல முயற்சி பண்ணோம், ஆனால் சமாதானப்படுத்த முடியல. ஹாஸ்டல்ல இருந்து ஃபோன் பண்ணி உடனே வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்பா காணோனா போலீஸ்ல தானே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆனா நான் சொன்ன போலீஸ்க்கு போவாடான்னு சொல்றாங்க. அடம் பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா, எனக்கு அப்பாவை பார்க்கணும். உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம் நினைச்சுதான் உங்ககிட்ட வரல. இப்ப உங்களை சந்திச்சதுனால கேக்குறேன், தோழரை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஈஸ்வரி அம்மாக்கு தெரிஞ்சா நிச்சயம் கிட்ட சொல்லிருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியல. வாங்க எல்லாரும் உள்ள போயிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஈஸ்வரியம்மா சார், உங்க பொண்ணு கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா ஜீவானந்தன் தம்பிய பத்தி எந்த தகவலும் இல்லம்மா. நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப தலைமறைவு ஆயிட்டார், அதனால தர்ஷினி கடத்தலுக்கு அவர் தான் காரணங்கிற மாதிரி பேசுறாங்க. அவருக்கு எதிராக கேஸை இன்னும் வலுப்படுத்த பாக்குறாங்கம்மா. அவர் உயிருக்கே ஆபத்து வர்ற மாதிரி நிலைமை இருக்குமா. அப்பா என்ன தப்பு பண்ணல, அப்பா நல்லவரு, அப்பா எல்லாருக்கும் ஹெல்ப் தான் பண்ணுவாரு, தப்பு பண்ண மாட்டாரு. அவருக்கு தப்பு பண்ண பிடிக்கவே பிடிக்காது. அம்மா சொல்லுங்கம்மா, அப்பா நல்லவர் தானே, அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லுங்க.
மேடம், இவங்க தான் ஈஸ்வரி. அம்மா, இவங்க தான் நம்ம பாப்பாவோட கேஸை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண குற்றவி மேடம். உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் மேம். ஆக்சுவலாக இந்த கேஸை சார்ஜ் எடுத்தப்போ ஈஸ்வரிங்கிற பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ உங்களை பற்றி நிறையவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். அண்ணா கொஞ்சம் வேகமாக போங்கண்ணா. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன் சார். இன்ஸ்பெக்டர் வண்டி போச்சு, இல்லை அது வந்துருச்சு. இல்லைப்பா, இன்னும் வரல. சார், சரி என்னாச்சு சார்? சார், ஜனனி எங்க சார்? தம்பி, அவங்கள அங்கேயே விட்டுட்டோமேப்பா. அங்கே போய் அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் விசாரித்தோம், பெருசாக எந்த விவரமும் தெரியல. நீங்கள் அவங்க சொந்தக்காரங்கக்கிட்ட பேசுனீங்களா? சார், அங்கெல்லாம் அவங்க போகலை சார். அந்த ராமசாமி கேங் தான் சார் அவங்களை தூக்கியிருக்காங்க. எனக்கு 100% தெரியும் சார். இங்கே நின்றுட்டு சவால் விட்டு போகிறான் சார் அந்த பையன். சரிப்பா, புரியுது. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம். லோக்கலில் இருக்கிற அடியாட்கள் கிட்ட நாங்கள் என்கொயரி பண்ணுறோம். இந்த மாதிரி காசு பணம் இருக்கிறவங்க டைரெக்டாக இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. லோக்கல் ரவுடியை வச்சு தான் பண்ணுவாங்க. அவங்க மூலமாக நாங்கள் விசாரித்து பார்க்குறோம். எவிடன்ஸ் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே தகவல் கொடுத்துட்றேன். நீங்கள் கிளம்புங்க.